எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் கோத்தேரி அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டிஎஸ்ட் எடுக்கு தான் வந்திருக்கோம். கோத்தகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீலகிரி மாவட்டம் சரௌண்டிங்கில் வரக்கூடிய இடம் தான் வந்து கோத்தகிரி. இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபுல்லாக டிஎஸ்டேட் தான் பாருங்களேன், ஃபுல்லாக டிஎஸ்டேட் தான், நிறைய டிஎஸ்டேட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்கள தான் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். வண்டி அங்கேயே நிறுத்திட்டேன், வண்டி அங்கேயே நிறுத்தி நடந்து வந்துட்டுருக்கேன். அவங்க எல்லாருமே ரொம்ப மும்மரமாக அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் சின்னதாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு டாக்ஸ் போகுது. அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப மேடாக இருக்குது இந்த இடம், ரொம்ப மேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன், வரேன் வரேன். ஸோ கோத்தகிரியில் நிறைய டிஎஸ்டேட் இருக்கு. அப்படி ஒவ்வொரு டிஎஸ்டேட்டாக அலைஞ்சு திரிஞ்சு மனிதர்கள் யாருமே இல்லாமல் நான் ஒரே ஒருத்தங்களை இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்கள தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. அக்காங்கெல்லாம் அங்கேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக யாரோ வந்தால் அவங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி தான் டீத்தரை பொறிச்சிட்ருக்காங்க. போய் நம்ம அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட சின்னதாக ஒரு ஜாலியான ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்க போகிறோம். அப்பா நீங்கள் பாருங்களேன், வழித்தட பயங்கர ரிஸ்காக இருக்குது இந்த இடம். இதில் எப்படி அவங்க டீத்தலெல்லாம் பிடுங்கி அதை எடுத்துகிட்டு போய் மூட்டை தலையில் கட்டிட்டு எடுத்துட்டு போவாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய், நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ரொம்ப ஸ்பீடா பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காந்திமதி. காந்திமதிங்களா? சூப்பர். எத்தனை வருஷமா இந்த டீத்தலை வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. உங்க வீட்டுக்காரங்கக்கா? இதுதான் எங்க வீட்டுக்காரர். ஓ, இங்க இருக்காரா? பாத்தீங்களா, ஒரு குடும்பமா சேர்ந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லது. உங்க வீட்டுக்கார பேர் என்னக்கா? துரைசாமி. துரைசாமி, ஓகே. சொல்லுங்கக்கா, இப்போ நாங்கெல்லாம் வந்து யூடியூப் பார்ப்போம், படத்துக்கு போவோம், அப்புறம் எங்காவது டூரு போவோம், இதெல்லாம் எங்களுக்குளுடைய பொழுதுபோக்கு. உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன? நாங்க எங்கேயுமே போறது இல்ல, விழுந்தா டீ தோட்டம், இதுதான் பொழுதுபோக்கு. ஏக்கா, அப்ப உங்களுக்கு போர் அடிக்காதா? போர் அடிக்கிறது எங்களுக்கு வருமானம் கம்மியே. ஓ, அதனால ஃபுல்லா எனி டைம் வேலை தானா? இப்ப 24 மணி நேரம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஓகே ஓகே. இப்போ இந்த டீ இலை இருக்குல்ல, இந்த இலையை பிடிங்க எப்படி டீ தூள் ஆக்குறாங்க? ஃபேக்டரியிலையா? ஓகே. காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் வேலைக்கு வருவீங்க இங்கே? காலையில் ஒரு 10 மணி ஆகிடும். 10 மணி ஆகிரும், ஓகே. அப்புறம் சாயந்தரம் எவ்வளோ நேரம் வரைக்கும்? சாயந்தரம் 4:30 வரைக்கும். 4:30 வரைக்கும், நல்ல விஷயம். அப்புறம் மழைலாம் எப்போக்கா இங்கே மழைலாம் வருமா? மழை இந்த வாரமே மழை தான், இன்னும் 2 நாள் தான் மழை இல்லை. ஓ சரி சரி. என்னக்கா கோத்தகிரியில் என்னக்கா ஸ்பெஷல்? டீ தான் ஸ்பெஷல். டீ தலை தான். அப்போ அதாவது இந்த உலகம் ஃபுல்லாக டீ நீங்கள் வந்து டீ தூள் கொடுத்துட்ருக்கீங்க, கரெக்டா? ஓகே. நீங்கள் டீ சாப்பிடுவீங்களா? டீ சாப்பிடுவீங்க? டீ தான். அப்போ இந்த இலையை நீங்களே கொண்டு காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்ருவீங்களா? எப்படி? இல்லை இல்லை, கடையில் தான் வாங்குவோம். கடையில் என்ன, நீங்கள் இலை பறிக்கிற நீங்களே வந்து இப்படி நீங்களே போட்டு சாப்பிடாம இருக்கீங்களா? அங்கங்கே வயில இது செய்யறதுக்கு நம்மளுக்கு வேணும். ஓ, இதுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆ, தனியாக காய வச்சு பதம் பண்ணி அதை டீ தூள் செய்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதுக்கு தான் ஃபேக்ட்ரி. ஆ, அதுக்கு தான் எதுக்குக்கா ஃபேக்ட்ரி. ஓகே. அந்த அக்கா பேர் என்ன? உங்கள் பேர் என்னக்கா? நீங்க நம்பர் அனுப்பிட்டா பாப்பீங்களா?
ஓகே. அக்கா வந்து என்னுடைய தீபக்கா வந்து என்னுடைய முதல் வீடியோ, நான் வீடியோ எடுத்து அனுப்புனா அக்கா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க பையனும் தெரியல பாப்பா, நான் எங்கள் பையனும் பார்க்க சொல்கிறேன். எல்லாரும் பார்ப்பீங்களா? எல்லாரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். ஓகே தானக்கா? ஓகே. ரொம்ப டயர்டா இருக்குன்னு அளவா ஒரு 10 இலை மட்டும் புடிங்கிட்டு போனா என்ன பண்ணுவாங்க? கூலி கொடுப்பாங்களா? கூலி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்தா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைச்சி உடம்பு நல்லா இருந்தா வீட்டுல இருக்கு, ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதா வீட்டுல. நல்லபடியா பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். அக்கா வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாமே ரொம்ப பொறுமையா அவங்க வேலையை செஞ்சுட்டு நமக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னாங்க. காளிமக்கா ரொம்ப நன்றி. நீங்க இதே மாதிரி உழைச்சு நல்லா சாப்பிட்டு உங்க குடும்பமும் நல்லா செழிப்பா இருக்கணும் இறைவன் கிட்ட நான் பிரார்த்தனை செய்யறேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றிக்கா. மக்களுக்கு ஒரு பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். இலைய நல்லபடியா பொறிச்சு முடிச்சுட்டாங்க. பொறிச்சு முடிச்சுட்டு இப்ப போய் அவங்களுடைய இடத்துல இதை செட்டில் பண்ணுறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக லஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு நேரம் இது. அவங்களுக்கு போய் மதிய உணவு முடிச்சுட்டு திரும்ப வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க. காலையில் எழுந்திரிச்சு டீ தலை பொறிக்க வர்றது, சாயந்தரம் போகிற வரைக்கும் இந்த டீ கலக்கூடியே அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பக்கம். கோத்தகிரி வந்து வித்தியாசமான ஒரு சில மனிதர்கள் நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வித்தியாசமான ஒரு மனிதர்களோட வித்தியாசமான ஒரு ஊரில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.